புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளனூர் அருகே பெய்த பலத்த மழையால் ரயில்வே தரைப்பாலத்தில் தேங்கி நீரில் மூழ்கி காரில் சென்ற பெண் மருத்துவர் உயிரிழந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அங்கு மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி தற்பொழுது ஊர் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகமது ஷேக் இணைப்பில் இருக்கிறார். அவர்கள் பேசலாம். ஷேக், இந்த போராட்டம் தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க. மழை பெய்தது இந்நிலையில் நேற்று இரவு நார்த்தாமலை அருகே உள்ள துடையூருக்கு பொம்மாடி மலையிலிருந்து துடையூர் செல்லும் அதாவது சாலையில் கடக்க முயன்ற பெண் மருத்துவர் சத்யா ஒசூரில் ஒசூரில் மருத்துவமனையில் பணிபுரியும் பெண் மருத்துவர் சத்யா நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் இதனை கண்டித்து அந்த பகுதியில் தரைப்பாலத்தை அப்புறப்படுத்தி விட்டு மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று இரவு கொட்டுமலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த போராட்டத்துக்கு முழுமையான காரணம் வந்து இந்த ரயில்வே மேம்பாலத்தை தரைப்பாலமாக அமைத்ததே இந்த சத்யா பெண் மருத்துவ உயிரிழந்ததுக்கு காரணம் என்றும் தொடர்ந்து போராடி வந்தனர். குறிப்பாக புதுக்கோட்டையிலிருந்து கீரனூரிலிருந்து புதுக்கோட்டை செல்லும் வழியில் மூன்று தரைப்பாலங்கள் உள்ளது. அதாவது ஆளில்லா ரயில்வே கேட்டை ஒன்றிய ரயில்வே துறை மூட வேண்டும் என்ற நடவடிக்கைக்காக இந்த தரைப்பாலமானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தரைப்பாலத்தை அமைக்கும் பொழுதே துடையூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமத்தினர் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் காவல்துறையை வைத்து மிரட்டி தங்களுக்கு இந்த மேம்பாலத்திற்கு பதிலாக தரைப்பாலம் அமைத்துக் கொடுத்ததாகவும் சுமார் 3 கோடிக்கு மேல் அமைக்கப்பட்ட இந்த தரைப்பாலம் முறையாக அமைக்க ஆங்காங்கே வெடிப்புகளும் பூச்சிகளும் ஏற்பட்டு உள்ளது. இதனால் தங்கள் கிராமத்தினர் இந்த பாலத்தை கடக்க மிகுந்த சிரமப்பட்டு வருவதாகவும் சாதாரண மழைக்கே இந்த தரைப்பாலம் மூழ்கக்கூடிய அளவிற்கு தண்ணீர் தேங்கி வருவதால் சில நேரங்களில் தங்கள் கிராமத்திற்கு செல்ல நீச்சல் அடித்து செல்ல வேண்டிய சூழல் உள்ளதாகவும் மேலும் தங்கள் பகுதி கிராமத்திற்கு 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்ல வேண்டிய கிராமத்திற்கு சுற்றுவட்டார கிராமத்தை சுற்றி 10 கிலோமீட்டர் சுற்ற செல்லக்கூடிய சூழ்நிலையும் உள்ளதாகவும் உடனடியாக சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தினர் இந்த தரைப்பாலத்தை மூட வேண்டும் என்றும் மேலும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றவில்லை என்றும் இதற்கு ஆள் நியமித்து தண்ணீரை மழை பெய்யும் போதெல்லாம் தண்ணீர் தேங்கும் பொழுது தண்ணீரை வெளியேற்றுவதற்கு முறையான மோட்டர் அமைத்து தருவதாக சொன்னதாகவும் மேலும் தரைப்பாலத்துக்காக வடிகால் வாய்க்காலும் அமைக்காமல் முறையற்ற தரமற்ற முறையில் முறையாக இந்த தரைப்பாலத்தை அமைக்கவில்லை என்றும் இந்த தரைப்பாலம் சுரங்கப்பாதையைப் போல அமைத்துள்ளனர். இந்த தரைப்பாலத்தில் ஏற்கனவே பல்வேறு விபத்துகள் ஏற்பட்டதாகவும் தற்போது இந்த பெண் மருத்துவர் இந்த தரைப்பாலத்தில் மூழ்கி உயிரிழந்தது இந்த கிராமத்தினரிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனை விளைவாக தான் நேற்று இரவு இந்த கிராமத்தினர் சுமார் 500 மேற்பட்டோர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அதிகாரிகள் இன்று காலை 10 மணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்துவோம் என்று கூறியதையடுத்து போராட்டத்தை கைவிட்ட மக்கள் தற்போது இந்த ரயில்வே மேம்பாலம் அதாவது தரைப்பாலம் அருகே கூடியுள்ளனர். அவருக்கு ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும்தான் வைக்கின்றனர். இந்த தரைப்பாலத்தை முழுமையாக அப்புறப்படுத்தி விட்டு மேம்பாலம் அமைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் பக்கத்தில் ஒரு சாலையை ஏற்படுத்தி கொடுத்து அதை வந்து முறையாக அமைத்து தர வேண்டும். இல்லை என்றால் தங்கள் கிராமத்தினர் தொடர்ச்சியாக பல்வேறு பட்ட போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் வந்து குற்றம் சாட்டி தற்போது அந்த தரைப்பாலத்தில் சூழ்ந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.